வணக்கம். சுதந்திர இறையாண்மையுள்ள இந்தியா ஏதேனும் ஒரு நாட்டிற்காக செயல்படக்கூடிய அல்லது ஏதேனும் ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஊடகங்களின் எந்தவித மறைமுக வேலைகளையும் சகித்து கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்தியா இந்தியாவினுடையதான நிலைப்பாடுகளை எடுக்கவும் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுக்கவும் வேறு எந்த நாட்டிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியும் 4வது இராணுவ சக்தியும் 5வது பொருளாதார சக்தியும் உலகில் அதிவேகத்தில் வளர்ந்து கொண்டுள்ள அடுத்த சூப்பர் பவராக உள்ள நாடுமாகும். அப்படி இருக்க பிரிட்டிஷ் பிரதமரோ அல்லது பிரிட்டனின் ஏதேனும் ஒரு அமைச்சரோ பிபிசியில் இந்தியா சோதனை நடத்தியது சரியல்ல என்று இந்தியாவிடம் கூறினால் அதற்கு இந்தியா நல்கக்கூடிய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒருவேளை முந்தைய காலத்தில் வேண்டுமானால் மெல்லிய ஸ்வரத்திலான பதில் கிடைத்திருக்கும் பிரிட்டிஷ் அமைச்சருக்கு. ஆனால் இன்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவின் சார்பாக உலக அரங்குகளில் வைக்கக்கூடிய விவாதங்களும் இந்தியாவை நோக்கிய கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அவர் அளிக்கக்கூடிய பதில்களும் அதிரடியாக இந்தியா என்னும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த மகாதேசத்தின் தலைவர்கள் அமைச்சர்கள் இந்த நாடு எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ அப்படியே இருக்கும். அந்த வகையில் இப்போது பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரடியாக கூறியுள்ள ஒரு விஷயம் ஊடகங்களில் நிறைந்துள்ளது. இந்தியா பிரிட்டன் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது பிபிசியில் நடத்தப்பட்ட ரைடு தொடர்பான பேச்சை தொடங்கியிருந்தார் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜேம்ஸ் கிளவர்லி. அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவில் இயங்கும் எந்த ஒரு நிறுவனமும் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இந்த விஷயம் பேசப்பட்டிருந்தது. வியாழக்கிழமை அதாவது இன்று டெல்லியில் தொடங்கும் G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தின் பாகமாக இரு அமைச்சர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் பேசியதாக ஜெய்சங்கர் பின்னர் அவரது ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். G20 அஜெண்டாவை பற்றியும் உலகளாவிய விஷயங்களை பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். 2 பதிற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயமும் பிபிசி உட்பட உள்ள அனைத்து ஊடகங்களுமே டாக்குமெண்ட்ரிகளாகவும் சிறப்பு தொகுப்புகளாகவும் வெளியிட்ட விஷயங்களையெல்லாம் 2024 இந்தியாவில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஒரு டாக்குமெண்ட்ரியை பிபிசி போன்ற ஊடகம் வெளியிடும் போது அதன் நோக்கம் என்ன என்பது அனைவரும் அறிந்ததுதான். என்றோ கடந்து போன ஒரு விஷயத்தை இன்று மிக வலிமையான பொருளாதார நிலைத்தன்மையோடு முன்னேறி கொண்டிருக்கும் ஒரு நாடாக உள்ள நிலையில் நினைவுபடுத்த முயற்சிப்பதன் மூலம் பிபிசியின் திட்டம் என்ன என்று சந்தேகிக்காமல் இருக்க முடியாது. பிபிசி இதுபோன்ற அநாகரிகமான செயல்களை செய்கிறது என்பதை தாண்டி பொருளாதார முறைகேடுகளிலும் அந்த ஊடகம் ஈடுபட்டுள்ளது என்ற தகவல்களும் வெளிவந்திருந்தன. அதனைத் தொடர்ந்துதான் பிபிசி அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பிபிசி ஊடகத்தின் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்ட போது அதிலுள்ள அசௌகரியத்தை இந்தியாவிடம் பகிர்ந்து கொண்டது பிரிட்டன். ஆனால் இந்தியாவில் இயங்கும் ஊடகத்தின் அலுவலகத்தில் தான் இந்தியா சோதனை நடத்தியதே தவிர பிரிட்டனில் இயங்கும் ஊடகத்தின் அலுவலகங்களில் அல்ல ரைடு நடந்தது. அது சாத்தியமும் அல்ல. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனியாக இருந்தாலும் அல்லது அல்ஜசீராவாக இருந்தாலும் மற்ற எந்த சர்வதேச ஊடகமாக இருந்தாலும் இந்தியாவில் அலுவலகங்களை கொண்டு இந்தியாவில் இயங்கினால் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும், இந்திய சட்டத்திட்டங்களை மதித்தே ஆக வேண்டும். பிரிட்டிஷ் மன்னர் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகமானதால் பிபிசிக்கு கொம்பு இருப்பதாக இந்தியா கருதவில்லை. அதனால்தான் பிரிட்டன் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஊடகமாக இருந்தும் இந்தியா சட்டத்திட்டங்களின்படி அவர்களது அலுவலகங்களில் சோதனை நடத்தியது. இந்த விஷயத்தின் சாராம்சத்தை பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் முகத்திற்கு நேராகவே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபட கூறியுள்ளார்.